என்னையாத்தான் பொண்ணு பிறந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க வாயில குழுக்கட்டி வச்சிருக்க இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கிட குழக்கட்டி வச்சிருக்க என்னத்து காட்டானுங்க அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணுதாங்க அவனா தான் ரெண்டு இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்சா நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கி வருது இது என்னன்ன எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய் இது என்னன்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்னன்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னன்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா பேசி ஜனங்களோட வந்த மகன சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன் உனக்கு ஏதாவது தெரியாதா இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீ இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மாட்டா சாம்பிராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா அதங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா குழந்தை பையா நீ அங்க தடி குடுத்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற அவர் தடி குடுத்தாங்க அண்ணே உட்காருங்க அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விடுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்ன புல்லு இப்ப இப்பவும் புல்லுதான் இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கண்ண இது மறுபடியும் புல்லுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்டுண்ண இது இது என்னன்னு சொன்ன முழு புல்லுண்ண முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா சொல்லுங்கண்ண இது அரை இப்போ காலு காலையா இப்போ ஒன்றரை வேட்டியா அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்தேன் அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க அதனால தான் அவுத்து கொடுத்தேன் ஆமா அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு சித்தம் கூற நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமன தூரி இருப்பான் உன் நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான் ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான் இப்ப என்ன பண்ண இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா என்ன படுத்துட்டு இருக்கீங்க சாமியும் சாஞ்சு போச்சு நம்ம ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா இல்லண்ண நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணிய துவங்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர் தான் இவரா ஓ இவரா ஆமா நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட செலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்ண்ண அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத சாமி சிலைன்னு கூட பாக்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலை பாக்கத எடுத்துக்கோங்க வெத்தலை பாக்கத எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துடலாம் என்ன ஓமா போடா எடுத்துக்கிட்டே போறா ஐயோ எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன் என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு எங்க ஆட்டா ஊர்ல இடம் பார்த்தா குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க
அங்க கோயில் கோல எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழை தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க ஆயிரம் இடத்துல மாப்பிள்ளைய பாத்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற காலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஒரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? உட்டுக்கார நல்லா இல்லையாண்டி. நீங்க குழந்தை பத்தியில எழுதிட்டு நீங்க பத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லியாளுதான் சமகுறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடு என்ற குறைய ஆறு நான் வந்துட்டேன். ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாண தண்ணிக்கு என்ற வந்து இந்த கரவமாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு வாய் சோர் உட்கார்ந்து உங்குறானே அதுக்கு இந்த கரவமாடுகள் என்ற உண்மையே இருக்க உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒண்ணு பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு ராயிருக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டு போல. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும். இங்கிலீஷ் பேசுங்க. அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே போர்த்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா பாட்டு. டேய் சோறு குப்புற உழுந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4 3/4. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல. அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8 இடத்துல இருக்கிற புதன் சச்சமயம் 9 இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8 இடம் காலியா இருக்கு. இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்ல தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மலவி மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுவாதுரா கண்ணு. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர். ராகுவே சேத்துல கூட்டு வருது. ராகு என்ன
சேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழிய போயிரு. சரிங்க. ஒரு கருணாயி ஒரு காவலுக்கு ஒரு சொரிநாயா? நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எதுவும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோகத மச்சான். உன் உடம்புக்கு எல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துகிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடிச்சு போய் போட்டதாய எட்டி ஓட்டுங்க. அவன் நான் என்ன பண்ண போற? மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிடறான். வீட்டுக்கு மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும்போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கேட்ட என்ன செய்ய போறேன்? சொத்த உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு பத்து நாளைக்கு சோத்த போட்டா கால சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஓரம் உட்காந்து ஒரு வாரம் சோத்து ஓடி போறியா? அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டுவை. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிறது, அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்குதான் நீ வந்த? உங்க மச்சா மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரவாள் நினைச்சேன்? டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில் கடைக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். ஒன்ற வாழ என்ற நாயே நான் கதை. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சு முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே. இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கேன். எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாடு இங்க படுக்கலாம் தாய படுத்தலிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறது அவன் அண்ணா தான். என்ற தம்பி திட்டது உங்களுக்கு தூக்கம் வராத? ஒன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்த மாதிரி இருக்கு. அவர் திட்டம் மேலடி பண்றது. அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணி இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு? யாருக்கிட்ட வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கல்றா. என்ன நீங்க இது போய் குவச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது தான். நல்லது இதுக்காக வேலைக்காக விடுமா கண்ணே? நீ பாத்து அமெரிக்கா வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். குட் நைட் செல்லும் கொப்ப குறைச்சிருவானாக்கு. ஏய் என்ன மச்சான் இது? கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான். பாத்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிரு போகுது. இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்கு இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தம் வழி. நாய் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது திருச்சிட்டு நிக்குது. அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார. பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே.
ஏன் வைத்தீரா? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல. அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீரா. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. 16 நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? என்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாது. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான். மாமனார் பேரை மருமக சொல்ல கூடாது. பின்ன நான் என்னதான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன் மாமா. சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் மாப்ள. முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும். ஆயிர போகுது. அவர் முள்ளதான் விரும்பி சாப்பிடுவாரு. என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடிவயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எறியுது மாப்ள. மம்மி சிஸ்டர் ப்ளீஸ் எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்களே. பிச்சைக்காரனாய நான் ஒருத்தங்க இருக்கல்ல இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்ற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? என்ற எல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல. அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி வந்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்காரனாய, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினியம் பார்த்து வச்சிருக்க. போடா அக்கா. கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பார்க்கறேன்? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கேன். நீ ஒலை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்ட பாருங்க. நீ ஒலையே வைக்காதடி. மூஞ்ச பாரு, மூஞ்சோறு மாதிரி இருக்கிற. எச்சிக்கையிலேயே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியே. என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கா. அது ஒண்ணும் இல்லைங்கா. பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க, பாத்து போலான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகுற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கா. சோறு ஆக்கல கொண்டேன். ஏனுங்கா? இன்னைக்கு பக்கத்துல மாரத்தம்பள்ளி சாறு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு குழம்ப வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இனிமே வாழ்க்கை போல சோறே ஆக்காதீங்கா. ஏனுங்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு, பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்கிற யக்கம் போறாங்கல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்.
சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு, போக மாட்டேங்கிறானா? ஏய், கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிச்சில பார்த்தாது நான்டா. ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்னாருது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமிட்டி பேக்கி வச்சிருந்தா உங்க ஒப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாள் உட்காந்து எவ்வளவு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு வர மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசு எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. சரி, நான் செத்து போயிருக்கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? ஜெய் மாமா, உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிச்சுட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாயங்கிறாள? அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நானும் பாத்துக்கிட்டு இருக்க தூங்கும் போது விசுக்கு விசுக்கு தவிர்த்து வளர்ந்து பாருங்க. ஐயோ ஐயோ, இந்த ஏழு விட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சா, வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரோ. ஏடா மாப்பிள, வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு அப்புறம் பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கேன்னு சொல்ல மண்டையும் சேர்ந்து போயிடும். அது மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூரை பார்த்தா துரத்தணும் போது தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போது தோணுது. சொல்றான் மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வா நாயே. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர், பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கா? ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டேன். டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும் சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசைக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பாத்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் போய் முடிய போகுதோ?
எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த அளவு பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். என்ன மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது, கரும் பாறை மாதிரி. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும்போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்தடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன? நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி, நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, பேச்சு கொடுத்து பேசு. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும், ஓடி போயிரு. இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி.